ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பிளான் ஷீட் இது தான். இந்த ட்ரேட் பிளான் ஷீட்டோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன்ஸையும் இன்றைக்கி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நார்மலாக R1 நியர்பை இன்றைக்கி எந்த ட்ரேட் என்ட்ரியும் கிடைக்கல. பட் மல்டி சப்போர்ட் லெவலான R1 அப்பர் சேப்பர் லெவலுக்கும் நடுவில் ஒரு 12-15 போல் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சு. ஸோ அது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபேவராக இருந்ததுனால 45,913.25 நீங்கள் என்ட்ரி ஆகிருப்பீங்க. அண்ட் 130 போல் அப்பர் சிபிஆர் லெவல் டார்கெட்டான 45,817.4 அது ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ அகெயின் ஒரு 210 போல் லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1 நடுவில் ஒரு மல்டி சப்போர்ட் பாயிண்ட் லெவல் பக்கத்தில் மல்டி சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனாலும் நம்ம அங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். அண்ட் 230 போல் லோவர் சிபிஆர் லெவல் டார்கெட்டான 45,734.8 அது ஹிட் பண்ணியிருக்கும். நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எந்த என்ட்ரி கிடச்சிருக்காது, மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ரெண்டு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டு என்ட்ரியும் சேர்த்துட்டு டோட்டலாக 200 பாயிண்ட்ஸ் அது கிரெடிட்டாக கிடச்சிருக்கும். ரேஞ்ச் பூம் மார்க்கெட்னால ஒரு லாட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு 200 கிரெடிட்ஸுக்கு 3,000 ருபீஸ் அவங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். நாளைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் அவர்ஸ்னால ரெண்டு செஷனாக வந்துட்டு சாட்டர்டே ட்ரேடிங் நடக்கும். ஸோ F1O ஆப்ஷனில் இருக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போது நாளைக்கான ட்ரேட் பண்ண ஷீட்டை கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கல்குலேட் பண்ணுறது மூலயமா நாளைக்கு சாட்டர்டே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரிடிக் பண்ணிட முடியும். கல்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 45,904 அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 45,768.8. சிபிஆர் ரேஞ்சு பார்க்கும்போது 135.2. இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம நாளைக்கு கிரியேட் பண்ணணும். அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 945 மேலே ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிளாக இருக்கும். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் டு ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். இங்கே R1 46,114 இருக்குது. அண்ட் அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 46,104 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலான 45,904 இருக்கும். அண்ட் 904 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போட்டோம் அப்படின்னா 45,914 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கரெக்டாக அந்த பர்டிகுலராக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாமல் முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம என்ட்ரியான R1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மேலே போடுவோம். ஏன் இந்த 45 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆவரேஜாக ஒரு 5 மினிட்ஸில் 45-60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதில் மினிமம் லெவலான 45 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 46,159 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3.5 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட் மாதிரி கண்டினியூலாம் பண்ணக்கூடாது. சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1 R2 நடுவில் ஓப்பன் ஆகி 945 மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டு ஃபியூச்சரை செல் பண்ணலையோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R2 46,528 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 46,518 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1 46,114 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போட்டோம் அப்படின்னா 46,124 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ என்ட்ரியான R2லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 46,573 நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 7.2 இருக்கிறதுனால மல்டி சப்போர்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மல்டி சப்போர்ட் பாயிண்ட் ட்ரேட் பிளானோட சேர்த்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் மெயின் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது, அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1 நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல்பாக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம்.
இங்கே S1ங்கிறது 45,432 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 45,432 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் சிபிஆர் லெவல். ஸோ அதுலேருந்து 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் 45,758.8 நம்ம டார்கெட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான S1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டோம் அப்படின்னா 45,377 நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 5.9 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீசார்ஜிங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடணும். சின்னரியா 4. பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும் போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S2ங்கிறது 45,144 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுங்கிற பட்சத்தில் 45,154 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது S1 45,422 ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே 45,412 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம என்ட்ரியான S2லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 45,099 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 5.7 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீசார்ஜிங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 5. ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலில் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.1 இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக 10 பாயிண்ட்ஸ் கீழே வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2.1 மேபி 20, 30, 40 வைக்கும் போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2க்கு கீழே போனிச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஒருவேளை பர்ஃபெக்டாக அந்த 0 to 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளார நம்மளுக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடைக்கிதுங்கிற பட்சத்தில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக என்ட்ரி ஆயிருந்தோங்கிற பட்சத்தில் கரஸ்பாண்டிங் டார்கெட் வந்துச்சுன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸ்லையோ இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் செட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரேட் பான் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரேட் பான் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மல்டி சப்போர்ட் பாயிண்ட்ஸும் வந்துட்டு நம்ம டே பை டேவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கங்க. மல்டி சப்போர்ட் பாயிண்ட்ஸை வச்சு சேஃபாக வந்துட்டு ஒரு எக்ஸிட் ஆகிறதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது டவுன்லோட் பண்ணி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.